ஸ்பெஷல் ஹோட்டல் பரோட்டா தாங்க செய்ய போறோம். இப்ப வீட்ல எல்லாம் நம்ம பரோட்டா செய்யணும்னு எவ்வளவோ ஆசைப்படுவாங்க, நம்மளும் செஞ்சு பார்ப்போம். ஆனா அந்த அளவுக்கு ஹோட்டல் ஸ்டைல வந்து அந்த சாஃப்ட், அந்த லேயர், அந்த பஃபினஸ் எல்லாம் வராதுங்க. ஆனா வந்து இப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு மாஸ்டர் வந்து செஞ்சு காட்ட போறாருங்க. பரோட்டா மாஸ்டர், அவர் பேர் வந்து புஸ்ங்க. அவர் வந்து செஞ்சு காட்ட போறாரு, அதை பார்க்க போறோம். அவ்வளோ அருமையா செய்வாருங்க பரோட்டா. எங்க ஊர்ல வந்து பரோட்டாவே பரோட்டான்னு சொன்னாவே அந்த புஸ் மாஸ்டரோட பரோட்டா தாங்க ஞாபகத்துக்கு வரும். நாங்க எல்லாமே அவர்கிட்ட தான் வாங்கி சாப்பிடுவோம். அதனால உங்களுக்கும் நான் அவர் எப்படி செய்யறாருங்கிறத நான் காட்ட போறேன். பார்க்கலாம் வரீங்களா? பாருங்க, ஸ்பெஷல் பரோட்டா வந்து நம்ம செய்ய போறோம். இவரு தாங்க புஸ் பரோட்டா மாஸ்டர். சூப்பரா பரோட்டா போடுவாருங்க. இந்த பரோட்டாக்கு என்னென்ன தேவைன்னு இப்ப இவரு சொல்ல போறாரு, பாக்கலாங்களா? இதுக்கு வந்து சாஃப்டே வந்து இந்த டால்டா தாங்க. இந்த டால்டா இப்ப வந்து இந்த மாவுக்கு வந்து 6 முட்டை போட்டு இவர் வந்து இதை பிசைய போறாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாக்கலாம் வாங்க. இங்க பாருங்க, இது வந்து 3 கிலோ மாவுங்க. இதுல வந்து உப்பு சக்கரையும் 2 ஸ்பூன் சக்கரை 1 ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி ஊத்தி வச்சிருக்காரு. இதுல வந்து இந்த 3 கிலோ மாவுக்கு வந்து 6 முட்டை போட்டு இவர் வந்து இப்ப பிசைய போறாருங்க. சாஃப்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? வாங்க. மாவு 6 முட்டை வாச்சி போறாங்க பாரு. ஆறு முட்டை உடச்சி விட்றாப்பா. அப்படியே அப்படியே எடுத்து அப்போ தான் சாப்பிட்டு எல்லாம் பச பசங்க கிடைக்கும். பாருங்க, சூப்பரா இப்ப உடச்சி ஊத்திட்டு இருக்காருங்க மாஸ்டர் வந்து. இது வந்து நல்லா சாஃப்டா கிடைக்கும் உங்களுக்கு. வந்து முட்டையிலேயே வந்து அந்த சாஃப்ட் கிடைக்குங்க. நீங்க வந்து டால்டா தேவையில்லாதவங்க, நீங்க வந்து வெறும் முட்டை மட்டும் போட்டு நீங்க இந்த பரோட்டா செய்யலாம். செம்ம ஸ்பெஷல் பரோட்டா, சூப்பரா இருக்குங்க. வீட்டுல எப்படி நம்ம வீட்டு ஸ்டைல்ல செய்யலான்னு இப்ப இதை காட்டிட்டு இருக்காரு, பார்த்து செய்யுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இப்படி தண்ணி மெதுவாக தண்ணி ஊற்றி ஊற்றி இப்போ பிசைகிறாரு. இது பாருங்க கடைசியாக எப்படி ஆகுதுன்னு நீங்கள் காட்டுறோம் பாருங்க. கரெக்டாக எவ்வளோ கச்சிதமாக பிசைஞ்சிட்டு இருக்காரு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பரோட்டா மாவு, ஸ்பெஷல் பரோட்டா மாவு ரெடி ஆயிடுங்க. அதுக்கப்புறம் எப்படி நம்ம திரட்டி அவர் போட போறாருங்கிறத நம்ம பார்க்க போறோம். நீங்க வீட்டில் இதை சிம்பிளாக செய்யலாங்க. இது கஷ்டமே இல்லைங்க பரோட்டாலாம். இவர் எப்படி செய்யறாருன்றதை பார்த்துட்டு நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க எப்படி செய்யணும்னு. கடைசியாக நம்ம எப்படி வரும்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லாம் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் கரெக்டாக வரும். எல்லாம் ஒன்றா ஆச்சு. அதுக்கப்புறம் விசிறி ஒரு மணி நேரம் ஆகும். மாவுனால கொஞ்சம் பாருங்க. இப்ப பாதி அளவுக்கு இந்த பரோட்டா வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பரோட்டா மாவு பாருங்க எப்படி பிசைறாரு பாத்தீங்களா? உங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய இடம் இருக்கணும்னு தேவையில்லைங்க. நீங்க நம்ம கிச்சனோட கடப்பகல் இருக்கு பாத்தீங்களா, அதுலயே உங்களுக்கு தகுந்த மாதிரி. இப்ப வந்து 1 கிலோ மாவுக்குங்க நீங்க வந்து 16 பெருசா உருண்டை எடுத்தீங்கன்னா 16 உருண்டை எடுத்து பரோட்டா செய்யலாங்க. கொஞ்சம் சின்ன சைஸ்னா ஒரு 20-25 வரும் 1 கிலோக்குங்க. நான் சொல்றது இது சூப்பரா இருக்குங்க. இப்ப இவர் பாதி இது வந்து முடிச்சிட்டாரு. இன்னும் பாதி உங்களுக்கு வந்து எப்படி பரோட்டா வந்து உங்களுக்கு வீசணும்னா, நீங்க இட்லி துணி இருக்கு இல்லீங்களா, அதை எடுத்து இப்படி சும்மா விசிறி பாருங்க. அதை விசிறி பார்க்க பார்க்க உங்களுக்கு அப்புறம் பரோட்டா எப்படி விசிறலாம்னு உங்களுக்கு வந்துருங்க. அது எப்படி நான் செஞ்சு காட்டுறேன் இவர் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறங்க. செம்மையா எங்க ஊர்ல வந்து பரோட்டா மாஸ்டர்னாவே புஸ் பரோட்டா கார்டன் தாங்க சொல்லுவாங்க. செம்மையா செய்வாரு, செம்ம டேஸ்டா இருக்குங்க. உங்களுக்கு இவரோட ஆர்டர் வேணும்னா நெய்வேலி செகண்ட் டெர்மலுக்கு பின்னாடி இருக்குங்க. பின்னாடி வந்து எங்களோட காட்டுக்கூனங்குறிச்சின்னு ஒரு இடம், அங்கதான் நான் இவர் இந்த பரோட்டா மாஸ்டரா இருக்காரு. செம்மையா செய்வாரு. விருத்தாச்சலம் டவுன்ஷிப், நெய்வேலி, மங்களம் இங்க இருக்கிறவங்கலாம், இங்க இருக்கிற வியூவர்ஸ் எல்லாம் பரோட்டா ஆர்டர் பண்ணணும்னா புஸ் பரோட்டா கடை. நாங்க வந்து நம்பர் வந்து அப்புறம் உங்களுக்கு கொடுக்குறோங்க எங்களோட இதுல வீடியோல. இதை பார்த்துட்டு வந்து நீங்க வாங்குங்க. செம்ம டேஸ்டா இருக்கும், செம்ம ஸ்பெஷலா இருக்கும் இவர் கடை பரோட்டா. ஹோட்டல்ல கூட இந்த மாதிரி ஸ்டே பேர் வந்து மாலிஸ்ன்னு சொல்லுவாங்களாம். வந்து பரோட்டா வந்து அப்படி சாஃப்ட் பண்ணணுமா, இப்படி பிசைஞ்சு சாஃப்ட் ஆனாதான் உங்களுக்கு வந்து அந்த பரோட்டா வந்து எடுத்து நீங்க அடிச்சு நீங்க கல்ல போகும்போது அந்த சாஃப்ட், அந்த லேயர், அந்த பஃபி எல்லாமே வந்து அப்பதான் வரும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு நீங்க பிசையணுங்க பாருங்க. இது வந்து முக்கா பாருங்க. இப்படி மாவை பிசைஞ்சு இப்படி வந்து கவர் போட்டு இவர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாருங்க. இது வந்து கால் மணி நேரத்துக்கு ஒருக்கா மாலிஸ் பண்ணணுமா. மாலிஸ்னா சாஃப்ட்னஸ் அர்த்தம். மாலிஸ்னா அது வந்து கால் மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த மாவை வந்து எடுத்து நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு வைங்க. அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள கால் மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்க வந்து அந்த மாலிஸ் பண்ணிட்டே இருக்கணுங்க. அப்பதான் அந்த மாவு வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த ரெடி ஆகும். மாவு வந்து சாஃப்டா, லேயரா, பஃபியா நீங்க கேட்ட மாதிரி நினைச்ச மாதிரி கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால இன்னும் 1 ஹவர் கழிச்சு நான் உங்களுக்கு இது எப்படி ஆயிருக்குன்னு காட்டுறேன். ஓகேங்களா?
பாருங்க फ्रेंड्स இது வந்து அவர் பிசைஞ்சி வெச்சி கால் மணி நேரம் ஆச்சு இப்போ வந்து மாலிஷ் பண்ணிட்டு இருக்காரு கால் மணி நேரம் கழிச்சி இத ஓகே फ்रेंड्स பாருங்க இது வந்து இந்த மாலிஷ் சாஃப்ட்னு சொன்னல்லீங்களா அந்த மாலிஷ் வந்து ஒரு ஒன் டைம் செஞ்சி வெச்சிட்டாரு மூடி வெச்சிட்டாரு இப்போ வந்து அந்த பரோட்டாவை வந்து இட்லி துணியை வெச்சி எப்படி அடிச்சி உங்களுக்கு பிராக்டீஸ் காட்றாரு செஃப் காட்றாரு அத பார்க்கலாமா பண்ணுங்க அப்ப பாருங்க பண்றாரு பாருங்க இந்த அளவுக்கு அந்த துணி அந்த இட்லி துணியை ஸ்டார்டிங்ல அந்த பரோட்டா போட கத்துக்கறவங்க பாருங்க இட்லி துணியை எடுத்து இப்படி இப்படி அடிச்சு பாருங்க அதுக்கு அப்புறம் அது அது உங்களுக்கு பிராக்டீஸ் ஆயிடும் அதுக்கு அப்புறம் நீங்க பரோட்டால இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா வரும் சரிங்களா அவர் அடிச்சு காட்டுனத பாத்தீங்களா அவ்ளோதான் फ्रेंड्स இப்போ பாருங்க இது வந்து மூணாவது தடவை மாலிஷ் பண்ணிட்டு இருக்காரு சாஃப்ட்னஸ் பண்ணிட்டு இருக்காரு இது பாருங்க இதுல வந்து கலப்படம் எதுவுமே இல்லங்க இதுல சோடா உப்புலாம் போட்டு இதல செய்வாங்கலாம் அந்த மாதிரி செஞ்சா உடம்புக்கு ரொம்ப கெடுதலுங்க இவர் வந்து オリジナலா அவங்க அவங்க வந்து நல்ல சூப்பரா இத வந்து செஞ்சிட்டு இருக்காங்க இது வந்து பண்ணிட்டாருங்க இது முக்கவாசி முடிஞ்சிருச்சுங்க மாலிஷ் போட்டு இப்போ எப்போ உங்களுக்கு எப்படி அடுப்புல போட்டு காட்றதுன்னு காட்டு பாருங்க फ्रेंड्स இது வந்து மூணாவது ரவுண்ட் வந்து மாலிஷ் பண்ணிருக்காரு இப்போ பாத்தீங்களா இந்த அளவுக்கு வந்து இந்த பபிள்ஸ் வரணுங்க இங்க பாருங்க இந்த இடம் எல்லாம் ஃபுல்லா வந்து பபிள்ஸ் வந்திருக்கு இந்த மாதிரி வந்தாதான் சாஃப்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்ங்க பாருங்க பாத்துக்கோங்க இன்னும் லாஸ்ட் தடவை ஒரு தடவை காட்றோம் அது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க ओके फ्रेंड्स பாருங்க இந்த ஹோட்டல் ஸ்டைல் ஸ்பெஷல் பரோட்டாக்கு இந்த பரோட்டா வந்து இந்த ஃபைனல்ங்க இது இது வந்து கரெக்ட்டா செஃப் வந்து பண்ணி நமக்கு காட்டி இருக்காரு இந்த பாருங்க இந்த அளவு இப்படி சாஃப்ட் அந்த மாலிஷ் வந்து இந்த அளவுக்கு ஒரு 1 ஹவர்ல ஒரு 5 6 டைம்லாவது மாலிஷ் பண்ணுங்க அந்த அளவு அப்பதான் இந்த சாஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும்ங்க வீட்ல வயசானவங்க கூடங்க இந்த பரோட்டா செஞ்சு கொடுத்தீங்கனா அப்படி சாப்பிடுவாங்க பல் இல்லாதவங்களுக்கு கூட இந்த பரோட்டா வந்து அவ்ளோ சாஃப்ட்டா பஃப்பியா லேயர் ஏரோ ஃப்ளோ டேஸ்டா இருக்குங்க நீங்க வந்து இத வந்து கடைசி வந்து செஃப் வந்து நமக்கு எப்படி போட்டு இருக்காங்க பாருங்க பாத்தீங்களா என்ன அளவுக்கு பாருங்க அந்த டால்டாவை காச்சி வந்து இதல இந்த பரோட்டா மாவுல போடுறாரு எண்ணெய் mix பண்றாரு இப்போ இன்னும் மாவு வந்து கொஞ்ச நேரம் ஊறணும் ஊறனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா பாருங்க அந்த பபிள்ஸ் தெரியுது பாருங்க இந்த மாதிரி வந்துட்டா மாவு வந்து ரெடி ஆயிச்சின்னு அர்த்தம் இப்போ 1 hour வந்து இந்த மாவு வந்து நல்லா ஊற வெச்சிட்டாரு அந்த சாஃப்ட்னஸ்க்காக நல்லா அடிச்சு ஊற வெச்சிட்டாரு அதுதாங்க இது வந்து கடைசி மெத்தட்ங்க இது கடைசில நம்ம எப்படி பரோட்டா போடுறாருங்கறத காட்டுவாரு அப்புறம் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே फ्रेंड्स பாருங்க இந்த மாவு பரோட்டா மாவு ரெடி ஆயிச்சுங்க இப்போ வந்து நமக்கு வந்து செஃப் வந்து எப்படி செய்யறது அந்த பரோட்டா வந்து எப்படி உருண்டை புடிக்கிறதுன்னு காட்டிட்டு இருக்கு மாவு வச்சி நீ சாலுங்க கை அப்படியே வைக்க பாரு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அவங்க மாதிரி வரணும் பட்டாமல்ல ஓகே फ्रेंड्स பாருங்க பரோட்டா இப்ப செய்ய தயாராயிட்டாரு நம்ம செஃப் இதுக்கு வந்து வந்து அந்த சாஃப்ட்காக இப்ப கொஞ்சம் அதுக்கு மேல வந்து அந்த டால்டா வந்து தெளிக்கறாருங்க எண்ணெய் டால்டா தெளிக்கறாரு இது வந்து கடைசியா இப்ப செய்ய போறாரு பார்க்கலாம் ஆவு லூசா இருந்தா ஊற வைக்கமா இதெல்லாம் கொஞ்ச நேரம் ஊற போடுங்க பரோட்டா மாஸ்டர் வந்து பரோட்டாக்கும் மாஸ்டர் இல்லங்க சிலம்பத்துக்கும் மாஸ்டர் சிலம்பம் சூப்பரா சுத்துவாராங்க இதல பேசிட்டேன் பேசி எல்லாம் வச்சாச்சு கையங்க பாருங்க நான் கைய அப்படியே தூக்கி அட்டாச்சா நம்ம இத அப்படியே தூக்கி இங்க பாரு என் கை இங்க பாரு இப்படி சுத்தணும் இப்படி சுத்தி இதை உள்ள சொறி விட்டுக்கணும் தொடு உள்ள தாட விடு நல்லா பாரு இந்த மாதிரி அப்படியே பாரு நம்ம சங்கட விடு ஓரம் ஃபுல்லா வரணும் ஓரம் ஃபுல்லா மிதிசாரு சித்தி நீ ஓரம் தான சொல்றீங்க அண்ணியா இப்படி பிச்சிட்ட அப்படி திருப்பி அண்ணி இப்படி பிச்சி அமுக்க கையால இப்படி அமுக்க அப்படியே ஏத்து ஒரு பக்கம் இருக்கா ஒரு ஃபுல்லா சென்டரா இருக்கு இங்க பாருங்க சரி அத நடு விட்டு பாரு இப்படி இப்படி அப்படிதான் பாரு என் கை இங்க பாரு இருக்கா அப்படியே விசிறு அப்படி திருப்பி அதான் பாட்டா என்ன பெரிய இதா பூரி பூரி எப்படி தைக்கிறீங்க பெரிய கல்லு சின்ன கல்லா இருக்கும்போது நம்ம ஒரு போட முடியும்
பெரிய கல்லா இருக்கு அதனால ஆறு ஏழு பரோட்டா போட்டுருக்காங்க நம்ம வீட்டுல செய்யும் போது தோசை கல்ல வந்து ஒரு பரோட்டா தான் போட முடியும் நீங்க இந்த மாதிரி தேய்ச்சி கச்சிதமா இந்த மாதிரி போடுங்க பாருங்க अदोटा ஓகே फ्रेंड्स பாருங்க இவ்ளோ லேயர் லேயரா சாஃப்ட்டா இவ்ளோ அழகா அந்த பரோட்டா வந்திருக்கு நம்ம மாஸ்டர் போட்ட பரோட்டா பாருங்க இவ்ளோ தின்னா இருக்கு பாருங்க ஒவ்வொரு ஹோட்டல்ல வந்து பரோட்டா வந்து ரொம்ப மெலிசா இருக்குங்க இவர் போடுறது வந்து நம்ம புஷ் மாஸ்டர் போடுறது இந்த மாதிரி தின்னா இருக்குங்க சூப்பரா இருக்கும் டேஸ்டியா இருக்கும் வீட்ல நீங்க செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स எடுத்து காட்டுங்க லேட்லாமா பிளேட்ல अरे किसी का नहीं किसी का नहीं किसका पार्म फ्रेंड्स ये भी ना सोना मारी बफ़िया ये वालों लेयर लेयरा सॉफ्ट आर को पार्म गए ये मारे इन लोगों के बीच ला कंडी पास से सिंजे आसत तंग फ्रेंड्स क्या था इसमें इन्होंने आई का बता रही रात का बता रहा हूँ मामा अगला बार नहीं तो इसका मतलब ओके फ्रेंड्स சாஃப்ட்டான பஃபியான லேயரான சூப்பரான பரோட்டாங்க சால்னாவோட நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாருங்க நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு கண்டிப்பா சாப்பிடுங்க செம்ம டேஸ்டா இருக்கு फ्रेंड्स பரோட்டா போற மெத்தட நான் காமிச்சு குட்டிருக்கேன் அதே மாதிரி உங்க வீட்ல உங்களால முடிஞ்சா சின்ன கல்லா இருந்தாலும் சரி பெரிய கல்லா இருந்தாலும் சரி உங்களால சின்ன கல்லா இருந்தா ஒரு பரோட்டா போட்டு எடுங்க மெத்தட் என்னன்னு உங்களுக்கு காட்டி குட்டிருக்கேன் பெரிய கல்லா இருந்தா ஏழு பட்டா எட்டு பட்டா போடலாம் அப்படின்னு சின்ன கலர்னா ஒரு பட்டா ரெண்டு பட்டா போட்டு எடுங்க இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தட் செய்யுங்க இந்த யூடியூப் சேனல் எல்லாம் மேலே வளரணும் அதுக்காக நான் பாராட்டு வாழ்த்துறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஃப் போட்ட அருமையான பஃபியான பரோட்டா நம்ம இப்போ பார்த்தங்க நாங்கள் வந்து நெய்வேலி செகண்ட் தெர்மலுக்கு பின்னாடி தாங்க அவரோட கேன்டீன் இருக்குது அவரோட நம்பர் வந்து நாங்கள் தரங்க உங்களுக்கு இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்